உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி. எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எனது காணொலிகளை பார்த்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையுடன் வாருங்கள் இன்றைய காணொலிக்குள் செல்வோம். அண்மையில் நடந்த மாவீரர் நாளில் தமிழ் மக்கள் பெரிய எழுச்சியோடு ஒன்று கூடி இந்த மாவீரர்களுக்கு தங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தியது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இந்த காவல்துறைன்ற தடைகள் இருந்தபோதும் அந்த தடைகளுக்கு மத்தியில் மக்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம், அல்லது இந்த நிகழ்வை யாராவது பின்னுக்கு இருந்து இயக்கி ஒன்றிணைத்தார்களா என்ற கேள்வியும் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. உண்மையிலேயே இதுக்கு வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போ ஈழத்தமிழரை பொறுத்த மட்டில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் ஆளுக்கொரு அமைப்பு ஆளுக்கொரு கட்சி வச்சு கொண்டிருக்கிறதால அந்த வழிநடத்தக்கூடியவர்களுக்குள்ளே ஒற்றுமைப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இப்படியான நிகழ்வுகள் ஒன்று கூடுறதுக்கான ஏற்பாடுகள் அல்லது மக்களை வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவங்கள் இல்லாமல் மக்கள் சின்னாபின்னமாகி இருக்கின்றது தான் உண்மை. நீங்கள் வடிவா எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இந்த புலிகள்ன்ற காலத்தில் எப்படி அந்த மாவீரர் நாள் நடக்கிற போது இந்த மாவீரர்களுக்கு இதய சுத்தியோடு எப்படி அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மக்கள் அஞ்சலி செலுத்தினார்களோ அதை விட மேலே சென்று தான் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்ன்றது வடிவாக தெரிகிறது. அது என்னன்றதை நான் அடுத்து சொல்லுகின்றேன். இப்போ அவற்றை புலிகளின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த நிகழ்வுகளை பற்றி தெரியும். அப்போ அவர்கள் அந்த துயிலும் இல்லத்துக்குள்ளே போகணுன்னு எப்படி தாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமென்றதும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு தெரியாது. ஆனால் அவர்களும் அதற்குரிய மரியாதையை மனமுவந்து அவர்களுடைய அந்த மனநிலையிலேயே அந்த சோகம் அந்த அமைதி என்றது எல்லாமே வெளிப்பட்டது. அதனையும் விட சிறுவர்கள் அவர்கள் பெரியவர்கள்ட்ட இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கலாமா விடலாமா, இந்த கண்ணீர் சிந்தி அழுகிறவர்கள் கூட சிறுவர்கள் ஏக்கத்தோடு பார்த்தது காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள்ட்ட ஏன் அழுகிறீர்கள், என்ன இதை செய்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் தான் அவர்கள் ஏங்கி தவித்து நின்றார்கள். இதனையும் விட பெருமளவில் குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தைகளின் மனநிலை கூட சோகமாகவே காணப்பட்டது. அமைதியாக இருந்தார்கள், ஏக்கத்தோடு இருந்தார்கள். இதனையும் விட மக்கள் இன்னும் ஒன்று விசேஷமாக செய்திருந்தார்கள். பூத்தூவி, கற்பூரம் கொளுத்தி, மெழுகுவர்த்தி கொளுத்தி, சாம்பிராணி குத்தி, படையல்கள் வைத்து நாங்கள் எப்படி ஆலயங்களில் எங்களுடைய இந்த குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி சொல்கிற அந்த வழிபாட்டு முறையில் எப்படி நாங்கள் படையல் வைத்து இந்த குலதெய்வங்களை பூசிக்கின்றோமோ அதுபோல் தொட்டு வணங்கி முட்டுக்காலிட்டு வணங்கி அஞ்சலி என்று சொல்கிறதையும் விட ஒரு வணக்க நிகழ்வு, தங்களுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த முகம் அறியாதவர்களுக்காக வணக்கம் செலுத்தின அந்த நிகழ்வு, இது புலிகள் காலத்தில் கூட இப்படி ஒன்று நடந்ததில்லை. அவர்களுடைய காலத்தில் அது யுத்தம் நடந்து கொண்டிருந்ததால் மக்கள் எப்பவும் மாவீரர் துயிலும் இல்லம்னு சொன்னால் அழுகச்சத்தந்தான் கேட்கும். இந்த முறை மக்கள் இதை வேறு திசையில் அவர்களே கொண்டு போயிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வு, யாருமே வழிநடத்தாத நிகழ்வு. வழிநடத்தாத நிகழ்வுன்னு இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களோ அல்லது அமைப்புகளோ கட்சிகளோ யாருமே வழிநடத்தாத ஒரு நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்வுக்கு எப்படி மக்கள் உந்துதல் யார் கொடுத்தது, அவர்கள் அந்த நிகழ்வுக்கு செல்வதற்கான உந்துதலை யார் கொடுத்ததுன்றது தான் இந்த கேள்வி. அது சம்பந்தமாக தான் நான்
கூற இருக்கின்றேன். இப்போ என்னென்னு சொன்னால், எங்கட கண்ணுக்கு முன்னாலே போர் நடந்து, நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சிகளிலும் கை தொலைபேசிகளிலும் பார்த்ததை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ இளப்போர் இளப்போர் என்று சொல்லி சொன்னால், அந்த வயதில் இருக்காத பிள்ளைகளுக்கு தெரியாது அது என்ன இளப்போர், ஆறு மாறும் செய்தது, ஆறுக்கு இடையில் போர் நடந்தது, அதை வழி நடந்தது, அப்படியெல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த ஈழப்போரை நினைவுபடுத்துவது போல அமைந்த போர் தான் ரஷ்யா உக்ரைன் போரும் ஸ்டேல் பாலஸ்தீன போரும். அந்த போரை வந்து அவர்கள் நேரடியாக பார்க்குறார்கள், தினம் பார்க்குறார்கள். அங்கே அந்த மக்களுடைய அவலங்கள், கண்ணீர், அவர்கள் இடம் விட்டு இடம் வெளியேறி போய் அகதிகளாக வாழ்ந்து படுகின்ற கஷ்டங்கள், இடிக்கப்படுகின்ற கட்டடங்கள், அந்த கட்டடங்களுக்குள்ளால் அள்ளப்படும் சடலங்கள், எல்லாவற்றையும் பார்த்துட்டார்கள். அப்போ தான் அவர்களுக்கு தெரியுது, அப்போ எங்களை பெரியாக்கள் சொல்லுகின்ற யுத்தம், எங்கள் மீது நடத்தப்பட்ட அல்ல எங்கள் பிரதேசங்களில் நடந்த யுத்தமும் இப்படித்தான் இருந்திருக்கும், இருந்திருக்க வேண்டும் என்றதை அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். இந்த இணையதள வசதிகளின் ஊடாக அவர்களை வந்து சிந்திக்க வைத்திருக்கின்றது, அவர்களை வந்து யோசிக்க வைத்திருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கின்றது இந்த மாவீரர் நாள் நிகழ்வு. இதனை விட நாங்கள் முதன்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு மனிதன் வந்து அருவமாகவும் இருக்க முடியும், உருவமாகவும் இருக்க முடியும். எங்களுடைய மாவீரர்கள் வந்து எங்களுக்கு துணையாக எப்பவும் அருவமாக இருந்து இயக்கி கொண்டிருப்பார்கள். உருவமாக அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய அருவம் எங்களை இயக்கி கொண்டிருக்கும், அவர்களுடைய ஆன்மா, அந்த ஆன்ம பலம் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால்தான் இந்த மக்கள் இவ்வளவு பேரும் இப்படி கூடினார்கள் என்றுதான் உண்மையாக இருக்கு. மற்றும்படி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாருமே இதை தயார்படுத்தலை. ஏன்னு சொன்னால், எங்களுக்குள்ள போட்டி பொறாமை, நான் பெரியவன் நீ பெரியவன், யார் தலைவனாக வாறது, யாருக்கு யார் கட்டுப்படுறது, பண மோசடி என்று சொல்லி பல குற்றச்செயலும், சுதந்திரமாக கட்டுப்பாடாக இருந்தவர்கள் கட்டுப்பாடு நீக்கப்பட்டதோட அனுபவிக்க இல்லாத சுதந்திரம் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருப்பதனால், உண்மையிலேயே தற்போது உயிரோடு இருந்து உலாவிக் கொண்டிருக்கின்ற யாருமே இப்படியான நிகழ்வை ஒழுங்குபடுத்தல. மக்கள் தாங்களாக தேடிக்கொண்ட தேடல்களின் ஊடாகவும் இந்த மாவீரர்கள் அவர்களை வந்து பின்னுக்கிருந்து உந்து சக்தியை கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் செயற்படாவிட்டால் நாளைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரியோ அல்லது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மாதிரியோ நீங்கள் மீண்டும் அழிக்கப்பட்டு விடுவீர்கள், ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடுவீர்கள் என்றதுக்காக அவர்களுக்கு இணையதள வசதியையும் கொடுத்து யுத்தத்தையும் கண்ணுக்கு முன்னால் காட்டி, இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய பிரதேசத்திலும் இப்படித்தான் யுத்தம் நடந்தது, இப்படித்தான் அழிவு நடந்தது, மீண்டும் ஒரு அழிவுக்குள்ளே நீங்கள் போகாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வதுக்காக நீங்களே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு உந்துதலை எங்களுடைய மாவீரர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விஞ்ஞான வளர்ச்சியின், இணையதள வளர்ச்சியின், தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஊடாக என்றதுதான் உண்மையே ஒழிய இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் யாருமே இல்லை. உண்மையிலேயே எல்லோருக்கும் தெரியும், இந்த மாவீரர் நாளில் வந்து கடைசி அரைமணித்தியாளன் 45 நிமிஷத்துக்குள்ளே தான் பெருந்தொகையான மக்கள் அந்த இடங்களுக்குள்ளே வருவார்கள் என்றது பலருக்கும் தெரியும். புலிகள் வந்து ஒரு மாதம் தயார்படுத்தி செய்த நிகழ்வை மக்கள் வந்து ஒரு மணித்தியாலத்தில், எதையும் எதிர்பார்க்காம, நாங்கள் கொண்டு வந்த கற்பூரம் சாம்பிராணி பூ எங்கே வைப்பது, ஒரு நிலம் ஒன்று கிடைத்தால் இதில் நாங்கள் ஒன்று கூடி நினைவு கூறுறோம் என்ற ஒரு ஒன்று கூடலே தவிர, அங்கே என்ன இருக்குது, அங்கே யார் இதை நின்று வழிநடத்த போகிறார்கள் என்றதெல்லாம் அவர்களுக்கு கேள்வி இல்லை. தாங்களே கையில் கொண்டு போக வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு போனார்கள், தாங்களே செய்தார்கள், அதுக்கு தயாராக அவர்கள் இருந்தார்கள். இப்போ அங்கே யாரும் எங்களுக்கு நின்று எடுத்து தர வேணுமென்று கூட அவர்கள் எதிர்பார்க்கையிலே தாங்களே கொண்டு போய் தாங்களே செய்யக்கூடிய அளவுக்கு தயார்பட்டிருந்தார்கள் என்பதை தான் உண்மை. இதுதான் இந்த காணொலியும். ஏன் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன்னு சொன்னால், சில பேர் என்னட்டே கேட்டிருக்கிறோம் இதை யார் வழி நடத்தியிருப்பார்கள்,
என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு இப்போ ஒரு யோசனை, இதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று, யார் வழி நடத்துறது? யாருமே இல்லை. யார் முன்னுக்கு வருவியல் வழி நடத்துறது? இல்லை. என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கின்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. அதனால் எல்லோரும் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய மக்களை வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இங்கே இல்லை. அப்படி வழி நடத்துறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து கடைசி நேரத்தில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த மாதிரி மக்கள் தான் வந்தார்களே ஒழிய இதை யாருமே வழி நடத்தல. மக்களை வழி நடத்தின என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மாவீரர்கள் தான் என்று கூறி இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கோ. நன்றி.